அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: மரமும் கனியும், இருவகை அடித்தளங்கள். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 43-49 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதி: நல்ல மரம் கெட்ட மரம் பற்றிய உவமை. நல்லவர் யார் கெட்டவர் யார் என கண்டுகொள்வதற்கும், ஒருவருடைய வாயின் சொற்கள் அவருடைய உள்ளம் எவ்வித எண்ணங்களால் நிறைந்துள்ளது என்பதை காட்டுவதற்கும் உதவும். இரண்டாவது பகுதி: பாலஸ்தீன பகுதியில் கோடை காலத்தில் ஆறுகள் வறண்டு மணல் மேடுகளாக காட்சியளிக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மழைக்காலம் வருகின்ற போது தண்ணீர் வெள்ளம் போல ஆறு பெருக்கெடுத்து ஓடும். புதிதாக வீடு கட்ட இடம் தேடுகிற ஒருவன் ஆறுகள் வறண்ட மணல் திட்டுகளாக இருப்பதை கட்டுவதற்கு அது எளிதான இடம் என்பதால் அதை தேர்ந்தெடுக்கிறான். மழை வருகிற போது வெள்ளம் வந்து அவனுடைய உழைப்பை எல்லாம் வீணாக்கிவிடுகிறது. அந்த வீட்டை கட்டுகிறான். இறுதியில் வீடு ஆற்றோடு போய்விடுகிறது. கட்டுவதற்கு கடினமாக இருந்தாலும் பாறை மீது பொறுமையாக வீடு கட்டுறவன் வெள்ள நேரத்தில் ஆபத்தில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். இரு வீடுகளும் ஒரே அளவையாகவும் அழகானதாகவும் இருந்தாலும் முன்னது அடிமண் ஈரத்தில் இறங்குவதால் கட்டிடம் கீழிறங்கி அழியும். பின்னது பெருமலைக்கு அசைந்து கொடாமல் நிற்கும். இருவரும் கிறிஸ்தவரே. இருவரும் ஒழுங்காக வழிபடுவதில் காணிக்கை செலுத்துவதில் சமமாக பங்கேற்பவராக இருக்கலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிபவர், கிறிஸ்தில் நம்பிக்கை வைப்பதனால் துன்பங்கள் வந்தால் மகிழ்ச்சியுடன் ஏற்று அவற்றை சந்தித்து நம்பிக்கை வாழ்வில் உறுதியாக இருப்பவர், மற்றவர் மானிட மகனை முன்னிட்டு வரும் துன்பங்களை ஏற்க மனமில்லாமல் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் கொடுப்பது நல்லதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பயன்படுவதாக இருக்க வேண்டும். எத்தனையோ மரங்கள் எதையெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு பயன்படக்கூடியதை மட்டும்தான் நாம் சாப்பிடுகிறோம். அதே போல நாம் கொடுப்பது மற்றவர்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக அமைய வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை மேலோட்டமாக படித்து ஏனோதானோ என்ற மனநிலையோடு அதை செயல்படுத்த முடியாது. மாறாக அந்த இறை வார்த்தையில் ஆழத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். நமது வாழ்வு நிறைவானதாக இருக்கும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நல்ல சொற்களை பேசி உள்ளத்திற்கு நிறைவை கொடுக்கின்றேனா? எனது வாழ்வால் செயலால் நற்கனி கொடுக்கின்றேனா? இறை வார்த்தை இதயத்தின் ஆழத்தில் பதித்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை வார்த்தை இதயத்தின் ஆழத்தில் ஏற்று வாழ்வாக்கவும், நற்கனி கொடுத்து பலருக்கு பயனுள்ளவர்களாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.